பிதா சுதன் பரிசுத்தாவியின் பேராலே ஆமீன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உமான்மாவோடும் இருப்பாராக. புனித யாக்கோபு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் 4 இறைவார்த்தை 17. நன்மை செய்ய ஒருவருக்கு தெரிந்திருந்தும் அவர் அதை செய்யாவிட்டால் அது பாவம். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவே, தூயனல் ஆவியே, தந்தையே, இந்த அருமையான காலை பொழுதிற்காக உமக்கு நன்றி அப்பா. எங்களுடைய வாழ்க்கையிலே மீண்டுமாய் ஒரு நாளை கூட்டி கொடுத்து எங்களை ஆசீர்வதித்து இருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறேன் ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் அதிகாலையிலே உமது வார்த்தைகளினால் எங்களோடு பேசுவதற்காக உமக்கு நன்றி அப்பா. உமது குரலை கேட்கும் பொழுதெல்லாம் எங்களுக்குள் ஒரு இனிமையான எண்ணங்கள் கடந்து வருகின்றன. மனதிலே ஒரு சமாதானமும் அமைதியும் வருகின்றது. எங்களுக்குள் இருக்கக்கூடிய அந்த அமைதியை நாங்கள் கண்ணோக்கக்கூடிய நேரத்திலே நீர் எங்களுக்குள் வாசம் செய்து இருக்கிறீர் என்று ஒரு நம்பிக்கை எங்களுக்குள் கடந்து வருவதற்காகவும் உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறேன் ஆண்டவரே. இரவு பொழுதிலே கண் மணி போல் என்னை பாதுகாத்தீரே. எல்லா சூழ்நிலைகளிலும் எங்களை நீர் அரணாக இருந்து எங்களை சுற்றிலும் வேலியடைத்து பாதுகாத்தீரே. அதற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறேன் அப்பா. தாயின் கருவறையில் இருக்கும் பொழுதே பெயர் சொல்லி அழைத்து இந்நாள் வரை இந்த உலகத்தில் எங்களை வாழ வைத்திருக்கக்கூடிய கிருபைக்காகவும் பலத்திற்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கின்றோம். ஆதியும் அந்தவுமா இருக்கக்கூடிய அன்பு நேசரே, விண்ணையும் மண்ணையும் படைத்து எங்களை அதில் வாழ வைத்து கொண்டு இருக்கக்கூடிய இந்த நல்ல இனிமையான நேரத்திற்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம் அப்பா. இந்த நேரத்திலும் கூட நாங்கள் செய்த பாவங்களை நினைத்து மனம் அருந்தி உம்மிடம் மன்னிப்பு கேட்கின்றோம். அநேக முறை உம்மை விட்டு வழி விலகி சென்றிருக்கின்றோம். தீயனவற்றை புரிந்திருக்கின்றோம், குற்றம் புரிந்திருக்கின்றோம், மற்றவர்களுடைய வாழ்க்கையை கெடுத்திருக்கின்றோம், கெட்ட வார்த்தை பேசியிருக்கின்றோம், குடிவெறிக்கு அடிமையாக இருந்திருக்கின்றோம். தகப்பனே, நீர் இந்த நேரத்திலே நீர் எங்களை திடப்படுத்திடுவீராக. உமது பரிசுத்த இரத்தத்தினால் எங்களை கழுவ வேண்டுமாய் மேநோக்கி செவிக்கிறேன் அப்பா. நீர் எங்களை கழுவும் பொழுது உண்மையிலே நாங்கள் தூய்மை அடைவோம் தகப்பனே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, நாங்கள் தூய்மை அடையக்கூடிய வேளையிலே நீர் எங்களோடு கூட தங்கி இருப்பதை எங்களால் உணர்ந்து கொள்ள முடியும் ஆண்டவரே. நீரே எங்களை பொறுப்படுத்திக் கொள்ளும். இதோ கல்வாரி சிலுவைக்கு முன்பாக நின்று ஜெபிக்கின்றோம். கல்வாரியில் இருந்து எங்களை கருணை கண் பார்ப்பீராக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, நீர் எங்களை அரவணைக்கும் பொழுது நீர் எங்களை பலப்படுத்தி திடப்படுத்தக்கூடிய நேரத்திலே நாங்கள் உண்மையிலும் உண்மையுமாக பாவத்தில் விழ மாட்டோம் தகப்பனே. உமது அரவணைப்பின் நிழலை தேடி வந்திருக்கிறோம் சுவாமி. இதுவரை எங்களுக்குள் இருந்த பாவ பழக்க வழக்கங்கள் போதும். இனி வாழக்கூடிய நாட்களிலே எந்த சூழ்நிலையிலும் பாவத்திற்கு அடிமையாகி விடாதபடி, குற்றம் புரிந்து விடாதபடி, பாவ செயல்களை செய்து எங்களுடைய ஆத்மாவை கரைப்படுத்தி விடாதபடி, எப்பொழுதும் எங்களை சுற்றிலும் நீர் மலையாய் இருந்து பாதுகாத்து கொள்ள வேண்டுமாய் உமை நோக்கி செபிக்கிறோம் ஆண்டவரே. ஏனென்றால் தீயவனின் செயல்கள் இந்த உலகத்திலே அதிகரித்து கொண்டு இருக்கின்றது. தீமை புரிகிறவர்கள் அதிகரித்து கொண்டே இருக்கிறார்கள். பாவம் செய்கிறவர்கள் அதிகரித்து கொண்டே இருக்கிறார்கள். எனவே எந்த சூழ்நிலையிலும் தீமைக்கு துணை போய்விடாதபடி, பாவம் செய்கிறவர்களுடைய கூட்டத்தோடு அமர்ந்து ஏளனம் பேசிக்கொண்டு இல்லாதபடி வாழக்கூடிய வல்லமையும் பலத்தையும் நீர் எங்களுக்கு தருவீராக. நீர் வாக்கு கொடுத்தீரே, நன்மை செய்ய ஒருவருக்கு தெரிந்திருந்தும் அதை செய்யவில்லை என்றால் பாவம் என்று. ஆம் தகப்பனே, அநேக முறை நாங்கள் நன்மை செய்யாமல் அலைந்து திரிந்திருக்கின்றோம். பாவத்திற்கு மேல் பாவம் செய்து ஆண்டவரே மற்றவர்களை காயப்படுத்தியிருக்கின்றோம். எங்களிடம் பொருள்களையும் பணங்களையும் சொத்துக்களையும் பொன்களையும் வைத்து கொண்டு மற்றவர்களுக்கு உதவி செய்யாமல் இருந்திருக்கின்றோம். அந்த தருணத்திற்காகவும் மன்னிப்பு கேட்டு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இதோ அதிகாலையில் எழுந்து உமது திருமுகத்தை தேடி வந்து உமை நோக்கி ஜெபிக்கக்கூடிய ஒவ்வொரு அன்பு உள்ளங்களையும் ஒப்பு கொடுக்கின்றேன். ஒவ்வொரு அன்பு சகோதர சகோதரிகளையும் ஒப்பு கொடுக்கின்றேன். எல்லோரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. எல்லோர் மீது மனம் இறங்குவீராக. ஒவ்வொருவரையும் நீர் தாங்கிக் கொள்ள வேண்டுமாயும் உமை நோக்கி ஜெபிக்கிறேன் அப்பா.
ஒருவேளை அவர்கள் உமக்கு எதிராக தீமை செய்திருக்கலாம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, உரோமியர் 12:21 சொல்லப்பட்டு இருக்கின்றதே, தீமை உங்களை வெல்ல விடாதீர்கள், நன்மையால் தீமையை வெல்லுங்கள் என்கின்ற வார்த்தையின்படி எல்லா சூழ்நிலைகளிலும் தீமைகளை நன்மைகளால் வெல்லக்கூடிய பிள்ளைகளாய் ஒவ்வொருவரும் உருமாற வேண்டுமாயுமை நோக்கி ஜெபிக்கிறேன். அப்பா, இந்த நாளிலே என் ஆண்டவர் என்னுடைய பாவத்தை மன்னித்தருள்வார். என் குடும்பத்தில் ஒரு நல்ல காரியங்களை நான் பார்ப்பேன். என்னுடைய வாழ்க்கையில் இதுவரை நடந்த அனைத்து காரியங்களையும் என் ஆண்டவர் புனிதப்படுத்தி தருவார் என்கின்ற எண்ணத்தோடு உம்மை தேடி வந்து ஜெபித்து கொண்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒப்பு கொடுக்கின்றேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அவர்கள் ஒவ்வொருவரையும் தொடும், ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், அவர்களுடைய கூக்குரல் உமது திரு சமூகத்திற்கு முன்பாக கடந்து வருவதாக அவர்களுடைய எண்ணங்கள் சிந்தனைகள் எல்லாவற்றையும் நீர் அறிந்திருக்கின்றீர். திரு பாடல்கள் 145:3 வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றதே, ஆண்டவர் மாண்பு மிக்கவர், பெரிதும் போற்றுதலுக்கு உரியவர், அவரது மாண்பும் நம் அறிவுக்கு எட்டாது என்கின்ற வார்த்தையின்படி உம்முடைய மாண்பை நாங்கள் அறிந்திருக்கின்றோம். ஆண்டவரே, நீர் போற்றுதலுக்கு உரியவராய் இருக்கின்றீர். எங்களுடைய அறிவுக்கு எட்டாத அளவுக்கு அற்புதங்களையும் அடையாளங்களையும் நிகழ்த்தி கொண்டு இருக்கின்றீர். நன்மை செய்தவருக்கு நன்றி உள்ளவர்களாய் இருக்கக்கூடிய அன்பு பிள்ளைகளாகவும் மாற வேண்டுமாய் மை நோக்கி செபிக்கிறேன். சுவாமி, தகப்பனே, நீரே எங்களை பொறுப்படுத்திக் கொள்ளுமப்பா, நீரே எங்களை தாங்கிக் கொள்ளும் ஆண்டவரே, நீரே எங்களை வழி நடத்தும் அப்பா. இதோ இந்த நேரத்திலும் கூட அனாதையாய் கைவிடப்பட்டு இருக்கக்கூடிய பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கின்றேன். மனநிலை பாதிக்கப்பட்டு மனநிலை மருத்துவமனையில் இருக்கக்கூடிய அன்பு செல்வங்களை ஒப்பு கொடுக்கின்றேன். யார் யாரெல்லாம், இதோ நான் முதியோர் இல்லத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றேனே, என்னுடைய பிள்ளைகள் என்னை கைவிட்டு விட்டார்களே என்கின்ற எண்ணத்தோடும் வருத்தத்தோடும் முதியோர் இல்லங்களில் இருக்கக்கூடியவர்களை ஒப்பு கொடுக்கின்றேன். தகப்பனே, எல்லோரையும் நீர் சிறப்பாய் ஆசீர்வதிப்பீராக. கலாத்தியர் 6:10 சொல்லப்பட்டு இருக்கின்றதே, இன்னும் காலம் இருக்கும் போதே எல்லாருக்கும் சிறப்பாக நம்பிக்கை கொண்டோரின் குடும்பத்தினருக்கும் நன்மை செய்ய முன் வருவோமாக என்கின்ற வார்த்தையின்படி நன்மை செய்ய முன் வரக்கூடிய பிள்ளைகளாய் உருமாற வேண்டுமாயுமை நோக்கி செபிக்கிறேன். அப்பா, எல்லோரையும் ஆசீர்வதியும் எல்லா பிள்ளைகளையும் பொறுப்படுத்திக் கொள்ளும். இந்த நேரத்திலும் நோய்வாய்ப்பட்டு மருத்துவமனையிலே சிகிச்சை பெற்றுக் கொண்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு நோயாளிகளையும் ஒப்பு கொடுக்கின்றேன். பாவம் செய்து அதனால் நோய்வாய்ப்பட்டு இருக்கக்கூடியவர்களையும் ஒப்பு கொடுக்கின்றேன். இயற்கையிலே நோய்வாய்ப்பட்டு இருக்கிறவர்களையும் ஒப்பு கொடுக்கின்றேன். மருத்துவர்களால் கைவிடப்பட்ட நோயாளிகளை ஒப்பு கொடுக்கின்றேன். ICU இருக்கிறவர்களை நினைவு கூர்ந்து ஜெபிக்கின்றேன். எல்லோரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. எல்லோர் மீது மனம் இறங்குவீராக. எல்லா பிள்ளைகளையும் நீர் தாங்கிக் கொள்ள வேண்டுமாயும் பொறுப்படுத்திக் கொள்ள வேண்டுமாயும் உமது ஆணி தழும்புள்ள கரத்தினால் தொட்டு குணமாக்க வேண்டுமாயும் உமை நோக்கி செபிக்கிறோம். அப்பா, இந்த நேரத்திலும் கூட எங்களுடைய குடும்பத்தில் மறைத்து போன ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம். யாதுமறியாத ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம். உத்திரிக்க ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம். மறித்து போன குருக்களுடையும் அருள் சகோதர சகோதரிகளுடைய ஆத்துமாவையும் நினைவு கூர்ந்து செபிக்கிறோம். அப்பா, இவர்களுக்கு உமது திரு சமூகத்திலே நித்திய இளைப்பாறுதலை தந்துவிட வேண்டுமாயும் நோக்கி செபிக்கின்றேன். அன்பார்ந்த இயேசு சுவாமி, இந்த நேரத்திலே நீர் இவர்கள் ஒவ்வொருவரையும் பொறுப்படுத்தி வழிநடத்திட வேண்டுமாயுமை நோக்கி செபிக்கிறேன். அப்பா, இந்த நேரத்திலும் கூட நீர் எங்களுடைய ஜபங்களை கேட்டிருப்பதற்காக உமக்கு நன்றி. ஜபங்களை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். மீட்பரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்பு கொடுத்து எங்கள் தாய் கன்னி மரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம் அன்பு தந்தையே, ஆமீன். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக, உமது ராஜ்யம் அருக, உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் கொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனை உள்ளவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரசித்தருளும், ஆமேன். அம்மா தாய் ஆரோக்கிய மாதாவே, வேளாங்கண்ணி அன்னையே, அமுலோற்ப தாயே, பூண்டி மாதாவே,
அனுதினமும் எங்களுக்காக பரிந்து பேசும் கண்ணி தாயே, தொடர்ந்து எங்களுக்காக பரிந்து பேசி உமது மகனுடைய கருணை கிடைக்க செய்ய வேண்டுமாய்மை நோக்கி ஜெபிக்கிறோம் தாயே. அருளிறைந்த மரியே வாழ்க. கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திரு வயிற்றின் கனியாகிய இயேசும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அஜிஷ்ட மரியே சர்வேசனுடைய மாதாவே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக, ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் அல்ல இறைவன், பிதா சுதன் பரிசுத்த ஆவி உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.